தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஹலோ பிஎம்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தினம் தினம் சத்திய தரிசனம் என்று நம்ம பிஎம்சியில் அறிவுடன் கூடிய தியான நிகழ்ச்சிகளை நமக்காக வழங்கிட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஹலோ பிஎம்சியில் ஒரு சீனியர் பிரமிட் மாஸ்டர் சின்னஞ்சி அவங்களோட ஆன்மீக சத்தியங்களும் தியான அனுபவங்களையும் பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட சேதனா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க 10 வருஷமாக தியானத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. நம்ம பிஎஸ்எஸ்எம் சொசைட்டியோட சேர்ந்து தினமும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸும் எடுத்துகிட்டு வராங்க. இப்போது இவங்க வந்து கிட்ஸ்க்கும் டீன்ஸ்க்கும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வராங்க. இன்றைக்கி இவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். தியானத்தோட ஒரு எக்ஸாம்பிளாக அறிவியலை கனெக்ட் பண்ணணும்னா எப்படி மேம் கனெக்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பிஎம்சி தமிழுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போது இந்த குவெஸ்டனுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. அந்த கேஸ் ஸ்டடி வந்து கிரஹம் ஃபிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் சைக்காலஜிஸ்ட் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தியானத்து மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. பட் அவர் வந்து ஒரு டாக்டர் பிரெயின்ன்றதுனால அவருக்கு ப்ரூஃப் என்றது தேவைப்பட்டுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அப்புறம் சைக்காலஜிஸ்ட் ப்ரொஃபஸர், இவங்க ரெண்டு பேரையும் காண்டாக்ட் பண்ணி அவர் நிறைய டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்போது தியானத்துக்கு முன்னாடி, தியானம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் டெஸ்ட், மெமரி டெஸ்ட், இப்போது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறன், அந்த ஒரு எபிலிட்டி, அதெல்லாமே வந்து பிரெயின் கெப்பாசிட்டியோட டெஸ்ட் பேசிக்லி. ஸோ எல்லா டெஸ்ட்டும் அவங்க எடுத்தாங்க அது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து அவர் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆயிருக்கும். ஸோ 2 வீக்ஸ்க்கே வந்து இவர் என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, அவருக்குள்ளே இருக்கும் ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அவர் அதில் ஸ்டக் ஆகாமல் இருக்கிறாரு, அந்த மாதிரி அவருக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது அவருக்கு தெரிஞ்சது ஒரு 2 வீக்ஸ்க்கே. ஸோ அப்படியே போக போக அவர் ஒரு 6 வீக்ஸ் கண்டினியூஸாக வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டே வந்தார். ஸோ 6 வீக்ஸ் முடிஞ்சோன்னே அவர் வந்து திருப்பி அந்த சைக்காலஜிஸ்ட்கிட்ட போனாங்க, திருப்பி அவங்கள பற்றி எல்லாம் மெமரி டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது அதை டெஸ்ட் பண்ணிக்க திருப்பி. ஸோ அவர் வந்து போனப்போ இவங்க சைக்காலஜிஸ்ட் என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டின்றது கொஞ்சம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த பிரெயின் கெப்பாசிட்டி அதிகமாக ஆகிறச்சே அவங்களோட ரியாக்ஷன் டைம், இப்போ ஏதாவது ஒரு ஆபத்து அவங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு 1/2 செகண்ட் ஃபாஸ்டராக அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மெமரி அண்ட் ஃபோக்கஸ், இப்போ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்க வந்து சீக்கிரமாக அவங்களால கிராஸ்ப் பண்ண முடியுது அண்ட் சீக்கிரமாக அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களோட இமோஷ்னல் கண்ட்ரோல், இமோஷ்னல் ரெகுலேஷன், இப்போ ஏதாவது பக்கத்துலேயோ ஏதாவது இரிட்டேஷனோ இல்லை ஏதாவது பிரச்சனையோ ஆயிட்டுருக்குன்னா சீக்கிரமாக இரிட்டேட் ஆகாமல் கொஞ்சம் வந்து அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்க முன்னாடி இரிட்டேட் ஆகிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் நிறைய விஷயங்களில் அந்த இரிட்டேஷன்ன்றது கம்மியாயிருக்கு. என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இப்போது அந்த ஒரு பிரெயின் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஒவ்வொரு வேலையும் அவங்கள டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜி அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, கம்மியான எனர்ஜியிலேயே வந்து நிறைய செய்யக்கூடிய அந்த ஒரு திறன் அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டியில் அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. ஒரு 6 வீக்ஸ் தான் ஆச்சு தியானம் பண்ணி, அந்த 6 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள. ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் பார்ட்டில்
எமோஷ்னல் ரெகுலேஷன் தரக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பிரெயின் பார்ட். அந்த ஒரு பார்ட்டில் வந்து நம்மளோட பிரெயினோட நியூரான் செல்ஸ் வந்து அதிகமாக அதோட வால்யூம் என்றது இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நம்மளுக்கு சுற்றி எந்த ஒரு இரிட்டேஷன் இருந்தாலும் அவரால் வந்து புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இரிட்டேட் ஆகாமல் அவங்களால் வந்து அவங்களோட வேலை நல்லபடியாக செய்ய முடியுது. ஸோ இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கே ஒரு பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு. அண்ட் ஒவ்வொரு லைக் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு திங்கிங் லைக் என்ன பண்ணாலும் திங்க் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பிஹேவியரில் கூட அந்த ஒரு சேஞ்சுன்றது அப்சர்வ் ஆச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்து அவங்க வந்து அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் தெரிஞ்சது தவிர அந்த ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சோடனே இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் பிளாஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஒரு கேஸ் ஸ்டடி தான் இது. இப்போ வந்து இது ஒரு சாதாரண அறிவியல், இது வந்து தியானத்து கூட எப்படி ரிலேட் ஆச்சு? ஸோ இப்போது இந்த ஒரு அறிவியல் வந்து நாம் யூஸ்வலாக நம்ம வந்து சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸில் படிக்கிறோம். அதாவது மேக்னெட்டுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டுக்கு சுற்றி நாம் வந்து அயன் ஃபீலிங்ஸ் நாம் போடுறப்போ அந்த மேக்னெட்டுக்கு ஏற்ற அந்த ஃபீல்டுக்கு படி அந்த அயன் ஃபீலிங்ஸ் வந்து ஒரு ஷேப் மாதிரி எடுத்துக்குது. ஸோ இந்த ஒரு சயின்ஸை நாம் ஜஸ்ட் படிச்சிருக்கோம், பட் நம்மளுக்கு எப்பயாவது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அதை ரிலேட் பண்ணி பார்த்துருக்கோமா? இல்லையே. ஸோ அந்த ஒரு ரிலேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேக்னெட்டிக் மேக்னெட்ன்றது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இருக்குது. ஸோ எப்படி ஒரு அயன் ஃபீலிங்ஸ் வந்து அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்றபடி ஷேப் எடுத்துக்குதோ அதே மாதிரி நம்மளோட உடலோட அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டால் நம்ம உடலுக்குள்ளே இருக்கும் அந்த செல்ஸ் அந்த லைக் ஒவ்வொரு உடல் உறுப்பும் கூட நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்றபடி அது ஷேப் எடுத்துக்கும். ஸோ நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்டு அதை ப்ரூவ் பண்ணி லைக் இந்த ஒரு நம்மளுக்குள்ளே இருக்கும் இந்த செல்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் தான் நம்மளுக்கு மெயினான ஒரு விஷயம், ஒரு பேசிக்கான ஒரு திங். ஸோ இப்போ இந்த ப்ரோட்டீன்ஸ்ன்றது என்ன ஆகுதுன்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்றபடி அதுக்கான தேவையான ஃபோல்டிங்ஸ் அது எடுத்துக்குது. அண்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கோ அப்படி நம்மளோட உடல்ன்றது மாறுது. ஸோ இந்த ஒரு சயின்ஸ் தான் வந்து நம்ம நார்மல் சயின்ஸை வந்து ஆக்சுவலாக நம்ம பாடிக்கு நாம் ரிலேட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஒரு ரிலேஷன் நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்திங்கன்னா இப்போது ஒரு அயன் ராடுக்கு சுற்றி நம்ம காப்பர் வயரை வந்து சுற்றி வைப்போம். அண்ட் சுற்றி வைக்கிறப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறப்போ அதுக்கு சுற்றி திருப்பி நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது ஏற்படுது. அண்ட் இங்கே வந்து அப்படியே சேமாக நம்மளோட பிரெயினை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு அயன் ராடுன்றது நம்மளோட பிரெயினோட ஒரு நியூரான். அண்ட் இந்த நியூரான்க்கு சுற்றி இருக்கிற காப்பர் வயர் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்குள்ள இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்குள்ளே ஒன்று நடக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ அந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம் வந்து எனக்குள்ளே அந்த எலக்ட்ரிசிட்டின்றது இருக்குது. ஸோ அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஸோ நியூரானுக்கும் எலக்ட்ரிசிட்டி கம்பைன் ஆச்சுன்னா அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது நம்மளுக்கு உருவாகுது. ஸோ அதே தான் வந்து நம்ம யூஸ்வலாக காப்பர் வயரும் அந்த அயன் ராடோட சுற்றி இருக்கிற ஒரு சயின்ஸ். ஸோ இந்த சயின்ஸ்ன்றது நம்மளுக்குள்ளே கூட நடக்குது. இதெல்லாமே நம்ம தெரியாமலே நாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரா அப்படின்னா என்ன மேம்? ஓகே, ஸோ நான் இப்போ சொன்ன இந்த எனர்ஜி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸில் ஆரான்னு சொல்கிறோம். ஸோ ஆரா என்றால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோன்னா நம்மளோட எமோஷ்னல் பாடி, நம்மளோட தாட் பாடி அண்ட் எல்லாமே நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளோட பாஸ்ட், நம்மளோட ப்ரெசன்ட், நம்மளோட ஃப்யூச்சர் எல்லாமே வந்து நம்மளோட ஆறால் இருக்குது. அண்ட் இந்த ஆறா தான் வந்து சயின்டிஃபிக்காக நம்ம சொன்னோன்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து நம்மளுக்கு சுற்றி இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஆறா தான் நம்மளோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் போய் நீங்கள் பேசுகிறப்போ ஒவ்வொரு விதமான ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும். சப்போஸ் ஒரு பர்சன் வந்து நல்லா இருக்கான்,
மேபி மெடிடேட்டர்னே வச்சுக்கோங்க. மெடிடேட்டர் எப்படி இருப்பான், ஒரு கிளாரிட்டியாக, ஒரு பர்ஃபெக்டாக, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸோடு இருப்பான். ஸோ அதோட மீனிங் என்ன, அவரோட ஆரா வந்து அந்த மாதிரி இருக்குது, அந்த ஒரு குவாலிட்டிஸில் அவங்களோட ஆரா இருக்குது. ஸோ அவங்களோட வைப்ரேஷன்ஸ் அப்படி இருக்குது. ஸோ ஒருத்தரோட வைப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு குவெஸ்சன் மார்க் போட்டிங்கன்னா அது வந்து நம்மளோட ஆரா, நம்மளோட வைப்ரேஷன்ஸ் தான் நம்மளோட ஆரா அப்படின்னு நான் வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆறாவை நீங்கள் வந்து அறிவியல் கூட எப்படி வந்து ரிலேட் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ அதுதான் நான் சொன்னேன். இப்போது நம்மளோட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து ஆறா. அண்ட் இந்த ஆரா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் இப்போது யூஸ்வலி இந்த ஆரா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தாட்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ், இந்த ரெண்டும் கலந்து தான் நம்மளோட ஆரா என்றது உருவாகுது. அண்ட் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ, நம்மளோட எமோஷன்ஸ் அப்படி இருக்கோ, அண்ட் நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கோ, அந்த மாதிரியான நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் என்றது உருவாகும் நம்மளுக்கு சுற்றி. ஸோ இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளோட வைப்ரேஷன்ஸ் ஆகும். அண்ட் இந்த வைப்ரேஷன்ஸ்க்கு ஏற்றபடி தான் நம்மளோட உடல் உறுப்பு ஒவ்வொரு செல்லுக்கிட்டேருந்து ஒவ்வொரு குரூப் ஆஃப் செல்ஸ் லைக் ஒரு ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ளேயும் அந்த ஒரு ஃபோல்டிங்ஸ் என்றது ஏற்படுது. நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் ஃபோல்டிங்ஸ் உள்ளுக்குள்ளே வந்து அந்த ப்ரோட்டீன் ஃபோல்டிங்ஸ் என்றது நம்மளோட சுற்றி இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்றபடி அது ஆகுது. அண்ட் ஆகிறப்போ நம்மளுக்கு நம்மளோட உடல் என்றது வெளியில் தெரியுது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளோட எண்ணங்கள், அப்புறம் திருப்பி நம்மளோட ஃபீலிங்ஸ். அண்ட் அந்த எண்ணங்களும் ஃபீலிங்ஸும் சேர்ந்து தான் நம்மளோட உடலையே வந்து உருவாக்கி கொடுக்குது நம்மளுக்கு வெளியில். ஸோ அதனால தான் ஒவ்வொரு பர்சன் கிட்ட பேசுகிறப்போ ஒவ்வொரு மாதிரி நீங்கள் உணர்ச்சியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ஆரா அப்படின்றது இருக்குதா? யா, ஆரா என்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குது. இந்த ஒரு பூமியில் எல்லா ஜீவராசிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மெக்கானிசம் தான். ஸோ இப்போது எப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம ஹியூமன் பாடிக்கு கூட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதே மாதிரி இந்த செடிகளுக்கும் கொடிகளுக்கும் அப்புறம் வந்து விலங்குகளுக்கும் வந்து அவங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதுதான் அவங்களோட ஆரா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா, சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். லைக் ஒரு குரூப் ஆஃப் கார்டன் இருக்குது, அங்கே நிறைய பூக்கள் இருக்குது. ஸோ இப்போது ஒரு தேனீ வந்து அந்த ஒரு பூவில் எவ்வளோ தேனீ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டை பார்க்குமா. இப்போது இந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இல்லைனா ஏதோ வேறு தேனீ வந்து இதில் ஹாஃப் தேனீ எடுத்துகிட்டு போயிடுச்சா, அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறதுக்காக அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்து அது வந்து லைக் தெரிஞ்சுக்குமா. இந்த மாதிரி எந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம், எந்த ஒரு லைக் இப்போது ஒரு பூ வந்து விசிட் பண்ணுறதுக்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்க்குமா. ஸோ அதுதான் நம்மளோட ஆரால என்றது நம்மளுக்கு என்ன வரணுமோ, நம்மளோட பாடி வந்து என்ன மாதிரி ஃப்யூச்சரில் ஆக போகுதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு இந்த ஆரா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் வந்து அதுக்கு ப்ரூஃபாக இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின்ஸ். டால்ஃபின்ஸ்க்கும் வந்து இந்த ஆரா ஃபீல் பண்ணுற ஒரு தன்மை என்றது இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்களோட வாய்க்கிட்ட ஒரு சின்ன சின்ன ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பவர் கொடுக்குது. அண்ட் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் என்றது அந்த மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே டிசைன் ஆகிருக்கு. அவங்களோட ஆராவியும் அவங்களோட ஆரா மட்டும் இல்லை, சுற்றி யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட அவங்களோட ஆராவும் ஃபீல் பண்ணுறக்கூடிய அந்த தன்மை வந்து டால்ஃபின்ஸ்க்கு இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பட் நிறைய விலங்குகள் வந்து அப்படி தான் வாழ்கிறாங்க. நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம இந்த உலகத்தில் இருந்து நம்ம இதெல்லாம் வந்து அவ்வளோ பவர்ஸ் இல்லை.
பட் விலங்குகளுக்கு அந்த பவர் இருக்குது. இன்னொரு மேக்னெட்டிக் இன்னொரு பர்சனோட இல்லைனா இன்னொரு பிராணியோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை அப்சர்வ் பண்ணி அது வந்து அதுக்கு ஏற்றபடி உங்களுக்கு வந்து அந்த ஒரு விலங்குன்றது நடந்துக்கும். ஸோ எஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆறான்றது இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாருக்குமே ஆறா அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கூடையும் நம்ம ஆறா வகையிலையும் சரி ஆன்மீக ரீதியிலையும் சரி நம்ம இணைஞ்சிருக்கிறோமா? யா கண்டிப்பாக. ஸோ இப்போது நம்மளோட ஆறா என்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட எனர்ஜி ஃபீல்டு. இந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து இப்போ ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போது ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஃபிஷ் டேங்க் வந்து அதுக்குள்ளே ஃபிஷ் இருக்குது. ஃபிஷ் வந்து இந்த ஒரு ஃபிஷ் டேங்க்குள்ளேயே அது ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் நாம் வந்து அதே மாதிரி தான் இந்த ஒரு எனர்ஜி என்ற கடலில் வந்து நம்மளும் ஒரு எனர்ஜி பீயிங்ஸ். இந்த ஒரு எனர்ஜி கடலில் நம்மளோட வைப்ரேஷன்ஸோட இந்த ஒரு கடலில் ஒரு பார்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ எப்படி ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட இந்த ஒரு ஃபிஷ் டேங்க்ன்றது இந்த ஒரு பூமி. அண்ட் இந்த பூமி சுற்றி வந்து ஒரு சின்ன பிராணி தான் நாம். அண்ட் அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு என்வாயர்மெண்ட்டோட நாம் கனெக்ட் ஆகியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட் எடுத்துக்கோங்க. திருப்பி மேக்னெட்டுக்கு வந்து அதுக்கான ஒரு தனி எனர்ஜி ஃபீல்டு இருக்குது, அதுக்கான தனி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதுவே இன்னொரு மேக்னெட் நீங்கள் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ரெண்டு மேக்னெட்டும் வச்சு நீங்கள் அயன் ஃபில்லிங்ஸ் போட்டு நீங்கள் பார்க்குறப்போ அதோட பேட்டர்ன் சேஞ்ச் தெரியும். இந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு விதமான ஒரு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ன்றது ஏற்படுது. அண்ட் அது ஏற்படுறப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது. அதே மாதிரி நம்மளை கூட நாம் அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில். நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்க கூட நாம் வந்து நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்மளுக்கே தெரியாமல் நிறைய ஹேபிட்ஸ் வந்து சேமாக ஆக்கிப்போம். லைக் இப்போது நானும் சிஸ்டரும் சேமாக சில வார்த்தைகள் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் வந்து நம்ம ஆறாலேருந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கே தெரியாமல். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த எனர்ஜி இன்டராக்ஷன்ன்றது இருக்குது நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடியது. இப்போது நம்ம சப்போஸ் ஒரு பர்சனோட க்ளோஸாக நம்ம டெய்லி இருக்கோம்னா, அந்த பர்சனுக்கும் நம்மளுக்கும் வந்து எந்த கான்வர்சேஷன் நடக்கலைனாலும் நம்மளுக்கு அந்த ஆறான்றது டச் ஆகுது. நம்மளோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸ்ன்றது அங்கே மிக்ஸ் ஆகுது. ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு என் கூட இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அவங்களுக்குள்ள விஷயங்கள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது இன்டைரக்டாக ரொம்ப சூக்ஷ்மமாக நம்மளால் சொல்லக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த எனர்ஜி இன்டராக்ஷனில் தான் நாம் எப்போவுமே வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளோட எண்ணங்கள் போல தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இது வந்து நம்ம பொதுவான வாழ்க்கைக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது? ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹாலோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஹாலோகிராஃபிக் பிரின்சிபல் அப்படின்னு. ஹாலோகிராம் என்றால் என்ன? ஹாலோகிராம் வந்து ஒரு 3D இமேஜ், 3D லேசரோட உருவாக்கப்பட்ட ஒரு 3D இமேஜ். ஸோ இப்போது ஒரு ஹாலோகிராம் ஒரு 3D இமேஜ் இருக்குது. ஸோ இந்த ஹாலோகிராமை வந்து நம்மளால் பார்க்க முடியும், பட் ஆனால் டச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த லேசர் கரைன்றது ஹாலோகிராமில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லேசர் கரை இருக்குது. ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்லேருந்து வந்தது, செகண்ட் வந்து மிரர்லேருந்து வரக்கூடிய லேசர், அண்ட் தேர்ட் வந்து ரெண்டுமே சேர்ந்து கலந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஆகக்கூடிய ஒரு லேசர். ஸோ இந்த மூணு லேசரும் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு லேசர் வந்து நம்மளோட எண்ணம், நெக்ஸ்ட் லேசர் வந்து நம்மளோட நம்பிக்கைகள், மூணாவது லேசர் வந்து நம்மளோட எமோஷன்ஸ். ஸோ இந்த மூணு லேசரும் கலந்து நம்மளோட வாழ்க்கை என்றது உருவாகுது. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதுதான் நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா,
இங்கே இந்த ஹாலோகிராமில் தேர்ட் லேயர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லேயர். எல்லாமே கலந்து ஒரு 3D இமேஜாக ஆக்கிற ஒரு லேயர் தான் அது. ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேயர் தான் வந்து நம்மளோட தாட், நம்மளோட எண்ணம். ஸோ அந்த மூணாவது லேயர் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னு நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட தாட்ஸ் தான் நம்மளோட வாழ்க்கையை உருவாக்குது. நான் இப்போ முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வைப்ரேஷன்ஸை உருவாகுது. நம்மளோட எண்ணங்கள் தான் ஒரு பேசிக்கான ஒரு திங். நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ நம்மளோட வாழ்க்கையும் அப்படி இருக்கும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக நம்மளுக்கு வந்து இந்த எண்ணம் போல் வாழ்க்கை என்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக அது சொல்லுது. அறிவியல் ரீதியாக நம்மளோட அவேக்கன் மைண்ட் இருக்குல்ல, அதோட நிலை என்ன? அவேக்கன் மைண்ட், இந்த ஒரு வேர்டை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா பத்ரிஜியை எடுத்துக்கலாம். ஸோ பத்ரிஜி அவர் வந்து எப்படி ஒவ்வொரு வேலையும் பண்ணுறாரு, ஒவ்வொரு வேலையிலையும் வந்து அவரில் முழு கவனத்தை நாம் பார்க்கலாம். அவரோட மைண்ட், அவரோட பாடி, அவரோட சோல் மூணுமே இணைந்து ஒரு வேலையை பண்ணுவார். ஸோ அவ்வளோ ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு வேலையை பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் என்றது நம்மளுக்கு தெரியுது அந்த ஒரு வேலையில். ஸோ பத்ரிஜி குக்கிங் பண்ணாலும், வாக் பண்ணாலும், இல்லை உக்காந்தாலும், புக் படித்தாலும், என்ன பண்ணாலும் உங்களுக்கு இந்த குவாலிட்டி என்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நாம் பண்ணுற ஒரு பர்சன் தான் வந்து அவேக்கன் மைண்ட் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம பிரெயின் வேவ்ஸோடு நாம் ரிலேட் பண்ணி நாம் சொல்லலாம்னா, பிரெயின் வேவ்ஸோடு நாம் ரிலேட் பண்ணி நாம் சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 5 விதமான பிரெயின் வேவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் வந்து பீட்டா வேவ். பீட்டா வேவ் வந்து நார்மலாக நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்கிற அந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கான்ஷியஸ் மைண்டுக்கான ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயந்தான் பீட்டா. அண்ட் இந்த பீட்டாலேயும் ரெண்டு விதமாக இருக்குது. மேம், நம்ம தொடர்ந்து க்வெஸ்சனை கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு காலர் லைனில் இருக்கிறாங்க, பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ பிஎம்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி மேம். நான் இங்கே அம்பிக்கரையில் தான் இருக்கேம்மா. என் பேர் விஜி. சொல்லுங்க விஜி, சொல்லுங்க, உங்க கேள்விகள் என்ன கேட்கலாம் நீங்க இப்போ கேளுங்க. நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், 1 இயர் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆனாபான சதி தியானம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் தியானம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, தலை வலிச்சுட்டே இருக்கு. ரெண்டாவது கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, அது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே மேம், இப்போ நம்மளோட மாஸ்டர் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம இந்த கேள்வியை கேட்போம். அவங்க இந்த பதிலுக்கு, இந்த கேள்விக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க. இப்போ அவங்க கேட்டாங்க, அவங்க வந்து தொடர்ந்து ஆனாபான சதி தியானம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு வந்து தலைவலி இருக்குதாம், கண்ணுலேருந்து தண்ணிகள் வருதாம், அது ஏன் அந்த மாதிரி வருது? ஓகே, ஸோ இப்போது தியானம் பண்ணுறப்போ நம்மளுக்கு யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, நம்ம அதிக அளவு விஸ்வசக்தி என்றது உள்வாங்குறோம். ஸோ விஸ்வசக்தி உள்வாங்குறப்போ நம்மளுக்கு நிறைய விதமான சென்சேஷன்ஸ் நடக்கும். தலைபாரம் ஆகிறது, உடல் வந்து லைட்டாக ஆகிறது, அங்கங்கே வலிகள் தெரிகிறது, அண்டு எல்லா தேவையில்லாத எமோஷன்ஸ் வெளியில் வர்றது, கண்ணில் இருந்து தண்ணி வர்றது, எல்லாமே வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ளுக்குள்ளே போகிறது தான் நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு விஷயம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு கண்ணில் இருந்து தண்ணி வருதுன்னா, மேபி உள்ளுக்குள்ளே ஏதோ சம் ஹீலிங் நடக்குது, அந்த ஒரு வேஸ்டேஜ் தான் வெளியில் வருது. அண்ட் திருப்பி நீங்கள் வந்து தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாமே வந்து சம் கைண்ட் ஆஃப் ஹீலிங் தான் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த விஸ்வசக்தி உள் போகிறப்போ என்ன ஆகுனா, உள்குளியல் என்றது ஆகுது. நம்மளுக்கு நிறைய பிளாக்ஸ் என்றது ஏற்பட்டிருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து வெளியில் குளிக்கிறோம் நம்மளோட உடலை வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கு, பட் உள்குளியல் நாம் வந்து பண்ண மாட்டோம் ஆக்சுவலி. ஸோ நம்ம தியானம் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பாட்டும் வந்து கிளென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் தியானத்தில் என்ன நடந்தாலும் அது வந்து கிளென்சிங் தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு லைக் நம்பி நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க 5 பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பிரெயின் வேவ் வந்து நான் பீட்டா வேவ் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். பீட்டா வேவ் என்றது ரெண்டு விதத்தில் இருக்குது.
நார்மலாக நம்ம வேலை செய்கிறப்போ ஒரு விதமான வைப்ரேஷனில் இருப்போம். ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட் வந்து ஒரு ஒரு லெவல் பீட்டாவே. செகண்ட் லெவல் பீட்டாவே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்போ அந்த ஒரு ஒரு மைண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் வந்து லைக் சரியாக புரியாது, நம்மளால் ஃபுல் பொட்டென்ஷியலோடு நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டு தான் வந்து செகண்ட் பீட்டா வேவ். அண்ட் செகண்ட் நெக்ஸ்ட் பீட்டா வேவ் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா வேவ். ஆல்ஃபாவில் வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஒரு காமாக, பீஸ்ஃபுல்லாக, ரிலாக்ஸ்டாக, ஒரு லைக் உங்களுக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் நீங்கள் அந்த ஒரு ஃபீலிங்கோடு நீங்கள் வேலை செய்கிறப்போ இன்னும் ஒரு பர்ஃபெக்டாக, ஒரு நல்லபடியாக நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் ஆல்ஃபா வேவ். அண்ட் இந்த ரெண்டு வேவும் தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பேசிக்காக நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறப்போ இருக்கக்கூடிய ஒரு வேவ்ஸ். அண்ட் மற்ற மூணு வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம இந்த ஆழ்ந்த தூக்க நிலை இல்லைன்னா ஆழ்ந்த தியான நிலையில் தான் நம்ம வந்து அனுபவிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தெட்டா. தெட்டான்றது வந்து ஹாஃப் ஸ்லீப், ஹாஃப் வந்து அவேக் ஸ்டேட். கொஞ்சம் வந்து உங்களுக்கு நம்ம தூக்கத்தில் நம்மளுக்கு கனவு வரும் இல்லையா, ஸோ அந்த கனவுகள் வந்து அந்த தெட்டா என்ற பிரெயின் வேவ் ஸ்டேட்டில் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் டெல்டா. டெல்டா வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்க நிலை இல்லைன்னா ஆழ்ந்த தியான நிலை. உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸே இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு நிலை, அதுதான் டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் காமா. காமா வந்து என்னென்னா உங்களுக்கு ஏதாவது சம் டீப் ரியலைசேஷன்ஸ், இப்போது உங்களுக்கு தியானத்தில் இன்ட்யூஷன் ஆக்டிவாக இருக்குது, உங்களுக்குள்ளுக்குள்ளே உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் வருது, இல்லைன்னா தேர்ட் ஐயில் வந்து ஏதோ ஒரு விஷன் பார்க்குறீங்க, அந்த விஷன்லேருந்து நீங்கள் நாலேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு காமா என்ற ஸ்டேட்டில் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதுதான் பிரெயின் வேவ்ஸோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒரு அவேக்கன் மைண்ட் அவரோட பிரெயின் வேவ் பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு நான் இப்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போது அவர் அந்த ஒரு பிரெயின் வேவ் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஆல்ஃபா என்ற இந்த ஒரு பிரெயின் வேவ் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஸோ ஆல்ஃபா வந்து அதிகமாக இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த கான்ஷியஸ் மைண்ட், அதாவது பீட்டா வேவ், அப்புறம் தெட்டா டெல்டாவுக்கும் மூணுத்துக்கும் அந்த அந்த ஒரு கனெக்ஷன் என்றது ஏற்படுது. ஆல்ஃபா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆல்ஃபா பிரிட்ஜ் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு யூஸ்வலாக நம்ம நார்மலாக வேலை செய்கிறப்போ நம்மளுக்கு இன்ட்யூஷன் வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணு, இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு அப்பப்போ தோணும் இல்லையா இன்ட்யூஷன். ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாமே நீங்கள் எப்போது இந்த ஒரு ஆல்ஃபா பிரிட்ஜோடு இருக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ரியலைஸ் ஆகும். ஸோ அவேக்கன் மைண்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளோட இந்த நார்மல் மைண்டும் இந்த அன்லோக்கல் மைண்ட், அதாவது நம்ம நம்மளோட சோல் மைண்ட் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். நம்ம வந்து அது என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு விஷயம், அந்த ஒரு அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸோட கனெக்ஷனாக இருக்கிற அந்த மைண்டு தான் வந்து தெட்டா அண்ட் டெல்டா. ஸோ இந்த தெட்டா அண்ட் டெல்டா வந்து அதுக்கு கனெக்ஷன் ஏற்படும். அது எப்படி கனெக்ஷன் ஏற்படும்னா, ஆல்ஃபா என்ற பெரிய அந்த பிரெயின் வேவ் வந்து ரெண்டுத்துக்கும் அந்த கனெக்ஷன் என்றது ஏற்படுது. கான்ஷியஸ்க்கும் சோல் மைண்டுக்கும் வந்து லைக் காம்பினேஷன் இருந்து நம்மளுக்கு அந்த காமா வேவ் என்றது ஆக்டிவ் ஆகுது. ஸோ ஒரு அவேக்கன் மைண்டோட நீங்கள் பிரெயின் வேவ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆல்ஃபா ரொம்ப அதிகமாக இருக்கும், தெட்டா ஒரு அளவுக்கு, டெல்டா ஒரு அளவுக்கு, அண்ட் காமா ஒரு அளவுக்கு இருக்கும். ஸோ இங்கே ஆல்ஃபா வேவ் அதிகமாக இருக்கிறதுனால பீட்டா, தெட்டா, காமா இந்த மூணுமே கம்பைன் ஆகி எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எப்போவுமே வந்து இன்ட்யூஷன் என்றது ஆக்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்கள் மைண்ட், பாடி, சோல் மூணுமே கம்பைன் பண்ணி அவ்வளோ ஃபோக்கஸாக நீங்கள் செய்வீங்க. ஸோ எப்படி பத்ரிஜி அவர் ஒவ்வொரு வேலையும் செய்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த ஒரு அவேக்கன் மைண்ட் ஸ்டேட்டில் நீங்கள் அப்படி இருப்பீங்க. ஸோ இதுதான் அவேக்கன் மைண்ட் ஸ்டேட். இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா பிரெயின் வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த பார்ட்ஸில் நம்ம தியானம் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் உருவாகும்? ஓகே, ஸோ இதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது.
பிரேம் என்று ஒரு நபர் இருந்தார். அவர் ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு. அவர் வந்து ஒரு நல்ல கிட்டாரிஸ்ட். என்னோடய ஜாபு எனக்கு அவ்வளோ ஒரு ஹெக்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் வந்து லைக் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப், ஒரு மெடிடேஷன் கேம்ப்ன்றது அவர் அட்டெண்ட் பண்ணாராம். ஸோ அந்த அட்டெண்ட் பண்ணுறப்போ இவங்க மெடிடேஷன் கேம்பில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு பர்சன் பர்டிகுலராக எடுத்து இவங்களுக்கே தெரியாமல் வந்து நிறைய பிரெயின் வேவ் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து யூஸ்வலாக என்னென்னா, அவங்களோட கோர் பிலீஃப் என்னென்னா, லைஃப் வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டம், இதுக்கு வந்து நம்ம ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டால் தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷனில் அவரோட தாட் இருந்துச்சு, அவரோட நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து இந்த ஒர்க் ஷாப்ன்றது ஒரு 1 வீக் ஒர்க் ஷாப். ஸோ ஃபர்ஸ்ட் டே இவர் வந்து மெடிடேஷனில் உட்காந்தாங்க. மெடிடேஷனில் உட்காந்ததும் இவங்க இப்போ யூஸ்வலாக இவங்க சொன்னது லைஃபே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன புரியும்னா, இதில் வந்து அவங்களோட பீட்டா வேவ், அதாவது செகண்ட் பீட்டா வேவ் நான் சொன்ன அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சம்மந்தப்பட்டக்கூடிய அந்த ஒரு பீட்டாவே வந்து அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ எப்போ இந்த தியானம் என்றது அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ, இந்த சுவாசத்தின் மேல் கவனம் அவங்க வச்சாங்களோ, அப்போது வந்து அவங்களுக்கு மெல்ல மெல்லமாக இந்த ஒரு பீட்டா வேவ்ன்றது குறைஞ்சி இந்த ஆல்ஃபா வேவ்ன்றது வெளியில் வருது. ஸோ ஆல்ஃபா வேவ் வரப்போ என்ன ஆகுது, அவங்க கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ காமாக ரிலாக்ஸாக எப்போ ஃபீல் பண்ணாங்களோ, அவங்களுக்குள்ளுக்குள்ள அந்த ஒரு பாடி பார்ட்ஸ்ன்றது ஃப்ரீ ஆச்சு. நீங்கள் எப்போ ரிலாக்ஸாக கூலாக இருக்கீங்களோ, உங்களோட ஒவ்வொரு உடல் உறுப்பும் வந்து லூஸாக ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் உங்களுக்குள்ள வந்து அந்த பிளட் ஃப்ளோன்றதும் வந்து கொஞ்சம் நல்லபடியாக உங்களுக்கு எந்த ஒரு தடைகள் இல்லாமல் நல்லபடியாக அவங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தியானம் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. அப்படியே பண்ண அவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, இவங்களுக்குள்ள இந்த ஹார்ட் ரேட்ன்றது 70 ரேட்ஸ் பர் மினிட்ன்றது 67 அவங்களுக்கு ஆயிடுச்சு. அண்ட் அப்படியே அவங்களோட பிளட் ப்ரெஷர் கூட கொஞ்சம் கம்மியாக ஆக ஆரம்பிச்சுது. ஸோ மொத்தமாக அவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற அந்த ஒரு நிலையிலேருந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸாக அவர் வந்து ஆக ஆரம்பித்தார். ஸோ எப்போ இதை ஆரம்பித்தாங்களோ இந்த மாதிரி, இவங்களுக்குள்ள இந்த இம்யூனோக்ளோபின் என்ற ஒரு ஹார்மோன் வந்து அது செக்ரீஷன் ஆச்சு. ஸோ இந்த இம்யூனோக்ளோபின் என்ற ஒரு ஹார்மோன் வந்து இம்யூன் சிஸ்டமை நல்லா ஆக்டிவாக ஆக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்யூனோக்ளோபின்ன்றது அதிகமாக வர ஆரம்பிச்சுது. அண்ட் அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக கம்ப்ளீட்டாக அவங்க நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரு 1 வீக் இந்த மெடிடேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து திருப்பி இந்த விஷயத்தை கேட்டாங்க. இப்போ வந்து வாழ்க்கை நீங்கள் கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ கூட அதே மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு அந்த ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது என்னது, இது ரொம்ப லைக் ரொம்ப லைக் நல்லா இல்லை, நான் வந்து என்னோடய அப்பா சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது, நான் என்ன மாதிரி எனக்கு தோணவே இல்லை, இப்போ வந்து எனக்கு கிளாரிட்டியாக புரியுது நான் என்ன பண்ணும், என்ன செய்யணும் என்னோடய வாழ்க்கையில், இதெல்லாம் வந்து லைக் தேவையில்லாத நம்பிக்கை தான், எனக்கு வந்து இப்போது லைஃப்ன்றது ரொம்ப ஈஸி, லைஃப்பை வந்து எப்படி வாழணும் என்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து ரொம்ப நல்லா புரியுது. அண்ட் நான் வந்து ப்ராக்டிஸ்க்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் அது நான் தான் அதை கிரியேட் பண்ணி டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். லைக் நான் நினச்சேன் நான் வந்து டைம் ஒதுக்கி நான் அதுக்கு லைக் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எனக்குள்ள அந்த க்ரியேட்டிவிட்டியை நான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு கிளாரிட்டி அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுது. ஸோ ஒரு 1 வீக்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ பிரெயின் வேவ் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ ஆல்ஃபா வேவ்ன்றது அதிகமாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இந்த அவேக்கன் மைண்ட் ஸ்டேட்
ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பார். ஒரு கான்ஃபிடென்ஸாக, ஒரு கிளாரிட்டியாக, இன்னும் நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்ற ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு இன்ட்யூஷன் என்றது ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த இன்ட்யூஷன் எப்போவுமே உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு அவேக்கன் மைண்ட், அந்த ஒரு ஸ்டேட் உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் தியானம் பண்ணுங்க. அண்ட் தியானம் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் யார் என்ன பண்ணாலோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேருந்து ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுல தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்கக்கிட்டேருந்து ஒரு குறை கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம வந்து சொல்லி காமிக்கிறது, அந்த மாதிரி இதை வந்து நம்ம எப்படி மாற்றிக்கிறது? ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஒரு மேக்னெட் எக்ஸாம்பிள் திருப்பி. ஸோ மேக்னெட் வந்து எப்படி வேலை செய்யும்? மேக்னெட் வந்து இப்போது ஒரு மேக்னெட் இருக்குது, இன்னொரு மேக்னெட்டும் ரெண்டும் சேர்ந்து கலக்கிறப்போ நார்த் போலும் சவுத் போலும் தான் அட்ராக்ட் ஆகுது, தவிர நார்த் போல் அட்ராக்ட் ஆகாது, உங்களுக்கு வந்து தூரமாக தான் போகும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நார்மலாக நம்மளுக்கு எந்த ஒரு எமோஷன் வந்தாலும், எந்த ஒரு எமோஷன்கேற்றபடி ஒரு பிஹேவியர் வந்தாலும் அது வந்து சகஜம்தான். லைக் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அது ஒரு ஹியூமன் நேச்சர். நம்ம வந்து எல்லாருக்கும் அப்படி தான். ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ, சப்போஸ் நீங்களும் அந்த பொசிஷனில் இருக்கிறப்போ நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது வந்து மேக்னெட்டை எப்படி நார்த் போல் தான் அது வந்து ஒட்டிக்கணும்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அது தெரியும் நம்மளுக்கு, அதோட நேச்சர் அது அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் அது இந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஸோ சப்போஸ் ஒரு பர்சன் வந்து ரொம்ப கத்திட்டே இருந்தாருன்னா மேபி அவங்களுக்குள்ள ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது சொல்லாமல் போயிருக்கலாம், லைக் ஏதோ ஒரு சப்ரஷன் இருக்கும் உள்ளுக்குள்ளே. லைக் அந்த ஒரு சப்ரஷன் மறைச்சிக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு கோபம் என்றது வருது, அண்ட் கோபத்தினால அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒரு பர்சன் பர்டிகுலராக இந்த மாதிரி இருக்காருன்னா அதுக்கு பின்னாலே சம் ரீசன் இருக்கும் அவங்களுக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, நம்மளால் சொல்ல முடியாது யார் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு. எல்லா பிஹேவியரும் வந்து அது சரியான பிஹேவியர் தான், நம்மளால் எந்த ஒரு பிஹேவியரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ எந்த பிஹேவியர் வெளியில் வந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு ஸ்டோரி இருக்கு அவங்களோட எமோஷனல். காலர் லைனில் இருக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, வணக்கம் சார். ஹலோ பிஎம்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார், எங்கிருந்து பேசுகிறீங்க? என் பேர் ராஜசேகர், புருஷாவத்திலிருந்து பேசுகிறேன். ஓகே சார், சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். தியானம் பண்ணிட்டுருக்கேன் மேடம், முறைய டெய்லி பண்ணிட்டுருக்கேன். டூ மந்த்ஸாக பண்ணிட்டுருக்கீங்களா? நான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அந்த மனம் ஒருமுகப்படுத்து கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படியும் ஒரு 20 நிமிஷமாக ஆகுது. அதாவது அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த ஒருமுகப்படுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுது. ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, கான்சன்ட்ரேஷன் வரதுக்கு உங்களுக்கு லேட் ஆகுது, அதுதானே? அது ஏன் அப்படின்னு கேக்குறீங்க? ஓகே சார், ஓகே. நம்ம மேடம் கிட்ட நம்ம கேட்கலாம். மேம், இப்போ அவங்க கேக்குறாங்க, அவங்க வந்து 2 மந்த்ஸா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம், ஆனா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வர லேட் ஆகுது, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வந்து உங்களோட தியான பயிற்சியை அதிகமா ஆக்கணும். அதாவது நீங்க சப்போஸ் உங்களோட ஏஜுக்கு அளவு நீங்க பண்றீங்கன்னா மேபி 1 ஹவரோ அப்படி வச்சுக்கோங்க, அதை 1 ஹவரை டபுள் ஆக்குங்க, 2 ஹவர்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நைட் இருக்குது, ஃபுல் நைட் இருக்குது, நைட்டில் கொஞ்சம் கூட நீங்கள் தூக்கம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தூக்கம் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் தியானம் பண்ணுறப்போ அதை நீங்கள் இன்னும் அதிகரிக்கிறீங்களே. அதாவது இப்போ தூக்கத்தில் வந்து கொஞ்சம் எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணுறது, தியானத்தில் வந்து அதிகமாக நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. அதாவது இப்போது 1/2 hour தியானம்ன்றது 6 hours டீப் ஸ்லீப்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மெடிடேஷன்ன்றது அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ நீங்கள் தூக்கத்தை கூட குறைச்சி நீங்கள் தியானம் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் தரது என்னென்னா, உங்களோட தியான பயிற்சியை நீங்கள் இன்னும் அதிகரிச்சிங்கன்னா உங்களோட பிரெயின் என்றது உங்களுக்கு ஃபுல் கெப்பாசிட்டியில் அது வேலை செய்யும். உங்களோட கேள்விக்கு பதில் கிடைச்சதா சார்? கிடைச்சதுங்க. நன்றி. ஓகே சார், நன்றி சார், நன்றி. ஒரு பர்சன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன்
மட்டும் இல்லை, அவங்களுக்கு லைக் அவங்களோட வீட்டு ப்ராப்ளமாவது இருக்கட்டும், அவங்களுக்குள்ளுக்குள்ளே சம் எமோஷ்னல் பேக் பிளாக்கேஜ் ஆகுது இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வெளியில் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு பர்சனும் வந்து எல்லாமே லைக் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே லைக் சப்போஸ் நீங்களும் அந்த அந்த பர்சனோட பொசிஷனில் இருந்தீங்கனாலும் நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருமே இங்கே ஒன்று தான், அண்ட் எல்லார் எமோஷன்ஸும் ஒன்று தான், அண்ட் எல்லா எமோஷன்ஸ் லைக் அது அசிங்கமாவது இருக்கட்டும், ஜெலசியாவது இருக்கட்டும், கோபமாவது இருக்கட்டும், இல்லை ஹாப்பினஸ் ஆகுது இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எமோஷன்ன்றது ஒரே மாதிரி. ஸோ அது எமோஷன் வந்தாலும் நம்ம வந்து அது வெளியில் எடுக்கணும். வெளியில் அந்த எமோஷன் வர்றதுக்கும் ஒரு ரூட் காஸ் என்றது இருக்குது. அந்த ரூட் காஸ் வந்து உங்களுக்கு எப்போ புரியும்னா அதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ புரியும். அண்ட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து நீங்கள் புரி. மேம் ஒரு காலர் லைனில் இருக்கிறேன், ஓகே பார்த்துக்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் மேம், ஹலோ பிஎம்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க மேம்? நான் சூரிய கலா ஜாலில இருந்து பேசுறேன். ஓகே மேம், நேரத்துல ஒரு டவுட் இருக்கு, அது கிளியர் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அதாவது இந்த மைண்டோட இந்த ஸ்டேட் ரிலீஸ் ஆகி அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த மைண்ட் லெவல் சொல்றாங்க இல்லையா, அப்போ நம்மளுடைய கோரிக்கைகள் நடந்த படி சங்கல்பங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நம்ம வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்கறேன் மேடம். ஓகே, ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அவேக்கன் மைண்ட் ஸ்டேட் தான் சொல்வேன். ஸோ அவேக்கன் மைண்ட் ஸ்டேட் அப்போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக கிளாரிட்டியோடு இருப்பீங்க, அண்ட் நீங்கள் என்ன நினச்சாலும் எஸ் இது தான் பண்ணுவேன், இது தான் கரெக்ட் என்ற ஒரு மனநிலையில் இருந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ எப்போ அந்த ஒரு 100% ஷியாரிட்டியோட ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போது வந்து உங்களுக்கு அது 100% ஷூராக அது நிறைவேறுது. ஸோ உங்களோட மைண்டும் உங்களோட பாடியும் உங்களோட சோலும் மூணுமே இணைந்து இருக்கிறப்போ ஒரு தாட் நீங்கள் வச்சிங்கன்னா லைக் அதுதான் ஒரு பியூரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோ ஒரு மனப்பூர்வமாக நீங்கள் ஒரு தாட் நீங்கள் எப்போ வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அது நிறைவேறும். ஸோ அந்த டைம் உங்களோட மைண்ட் வந்து அவேக்கன் ஸ்டேட்டில் இருக்கணும். ஒரு விதானம் இருக்கு, அதாவது உங்களோட 100% நீங்க எஸ் கண்டிப்பா இதுதான் நடக்கணும் அந்த ஒரு கோரிக்கையோட 100% நீங்க வைக்கிறப்போதான் அது நடக்கும். அது வந்து எந்த மைண்ட் நிலையில கூட இருக்கலாம், பட் அந்த ஒரு டிசையர் இருக்கணும் 100%. அது நான் சொல்ல முடியாது அவேக்கன் மைண்ட்ல மட்டும்தான் இருக்கும்னு. உங்களுக்கு 100% அது வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்துடும் கண்டிப்பா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே மேம், நம்ம தொடர்ந்து கேள்விக்க போகலாம் மேம். நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா அந்த குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் வந்து எப்படி அதை வந்து குற்றம் கண்டுபிடிக்காம இருப்பாங்க தியானத்தினால அப்படின்னு கேட்டேன், அதுக்கு உங்களோட பதில்? ஓகே, ஸோ அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து ஆக்சுவலி ஜட்ஜ் பண்ணுறது தப்பு, அது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர். அவங்களுக்கு ஏற்றபடி அவங்க இருக்காங்க, நம்மளுக்கு ஏற்றபடி நாம் இருக்கோம். ஸோ இங்கே ஜட்ஜ்மெண்ட்ன்றது இங்கே இருக்காது. நீங்கள் எப்போவுமே இந்த மேக்னெட் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கிட்டீங்களன்னா மைண்டில் நீங்கள் உங்களுக்கே வந்து தோணாது அது ஜட்ஜ் ஆகும், லைக் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் தியானம்ன்றது டெய்லி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மேலே ரொம்ப இரிட்டேஷன் ஆகாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடியில் சொன்ன மாதிரி, ஸோ உங்களுக்கு வந்து அந்த லைக் இன்னொரு பர்சன் உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த பர்சன் அவர் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, ஒரு எமோஷ்னல் லெவலில் இருக்காங்க என்றது வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ளே வரும் நீங்கள் தியானம் பண்ண. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தியானத்தினால வருது. ஸோ நான் ஜட்ஜ்மெண்டல் நேச்சர் வந்து உங்களுக்கு நார்மலாகவே தியானம் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியாமல் அது வந்து உங்களுக்குள்ளே வந்துடும். So, yeah.
நம்ம எல்லாருமே வந்துட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் கேட்டால் நான் வந்து தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் அப்படின்றது இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில். டெய்லியுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா பதட்டமாக இருப்பாங்க, பயமாக இருப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம் ஏன் வருது? ஓகே, ஸோ இந்த பயம் என்றது நார்மலாக வந்து ஒரு ஹியூமன் நேச்சர் தான். இது கூட இந்த பயம் என்றது எப்படி ஃபஸ்ட்டு உருவாக்குச்சுன்னா, நம்ம இந்த ஒரு நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்ம வந்து இதுக்காக நாம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம இந்த ஒரு பூமியில் நாம் எப்படி பிறப்பு எடுத்திருக்கோம் அந்த ஒரு ஹிஸ்ட்ரி, நம்மளோட ஆன்மாவோட ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போது இந்த ஒரு பூலோகத்தில் ஒரு ஆன்மா வருது. இப்போ தான் வந்து இந்த ஒரு பூலோகம் என்றது உருவாக்கப்பட்டிருக்கு, எல்லாமே புதுசாக இருக்குது. இப்போது இந்த ஒரு மனுஷ ஜன்மமாக இருக்கட்டும், இல்லை விலங்கு ஜன்மமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஒரு ஆன்மா வந்து என்டர் ஆகிருக்கு இந்த ஒரு பூமியில், என்டர் ஆகி அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இது என்ன, இந்த உடல் என்ன, இந்த ஒரு மனம் என்ன என்றது ஒவ்வொரு விஷயமும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ ஒரு எல்கேஜி அந்த மாதிரி ஒரு லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம் என்ன, எல்கேஜியில் என்ன ஆகும், ஒரு ஹாஃப் டே இல்லைனா மேபி ஒரு 2-3 hours தான் வந்து நம்ம ஸ்கூலில் இருப்போம், திருப்பி நம்ம வீட்டுக்கு போயிடுறோம் இல்லையா. அதே மாதிரி இவங்க இந்த ஒரு பூமியில் இப்போ ஒரு சோல் வந்து ஒரு பாடியை எடுத்துட்டு இந்த பாடி எப்படி லைக் வேலை செய்யுது, ஒவ்வொரு விஷயமும் புரியறதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு சப்போஸ் போர் அடிச்சிருந்தா திருப்பி அது வந்து அதோட லோகத்துக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த டைமில் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க யார் என்ன, அந்த ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருந்தது, அவங்களோட ட்ரூ செல்ஃபோட அப்போது அவங்களுக்கு கனெக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் புதுசாக இருக்காங்க, அவங்களுக்கு பூலோகம் பற்றி ரொம்ப தெரியாது, இந்த ஒரு உடல் பற்றி ரொம்ப தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அவங்களோட ட்ரூ செல்ஃப் தான், அவங்களோட ஆன்மா எங்கேருந்து வந்திருக்கு, அவங்களோட லோகம்தான். ஸோ இப்போ இந்த பூமியில் திருப்பி வர ஆரம்பித்தாங்க. வர ஆரம்பித்ததும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூலோகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு சொசைட்டி உருவாகுது, அண்டு நிறைய ஒரு லைக் இப்போது நிறைய கண்ட்ரிஸ் உருவாகுது, நிறைய கல்ச்சர்ஸ், நிறைய லைக் ஃபெஸ்டிவல்ஸ், அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் உருவாக்கிட்டே இருக்குது. இந்த உடலுக்கு சம்பந்தம் ஆன விஷயங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த ஒரு பூமியில். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த ஒரு ஆன்மா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு பூலோகத்தில் இருக்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு, அதோட ட்ரூ கனெக்ஷனை வந்து அது மறந்துடுச்சு கம்ப்ளீட்டாக ஒரு நாள். ஸோ அப்போது இங்கே வந்து ஒரு பயம் என்றது ஏற்படுது. ஏன்னா யார் என்னன்னு தெரியாது. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட வீடை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே, லைக் பயமா, உங்களுக்கு என்ன பண்ணணும், எங்கே போகணும் ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த ஒரு நேச்சர் தான் வந்து அங்கே அந்த ஒரு பேஸ்லைன் தான் வந்து இந்த பயம் என்றது உருவாகுது. ஸோ இந்த ஒரு பயத்தினால நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு ஒன்றுமே தெரியாமல் நம்ம நம்மளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். ஸோ இங்கே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் என்றது கிரியேட் ஆகுது. ஸோ இந்த பயத்தோட மூல காரணமே பார்த்திங்கன்னா நம்ம யார், நம்ம என்ன அப்படின்னு மறந்துட்டோம். அந்த ஒரு மறந்திருக்கிற அந்த ஒரு எபிலிட்டி தான் வந்து உங்களுக்கு பயம் என்றது கொடுக்குது. பட் நீங்கள் எப்போ தியானம் செய்கிறீங்களோ, இந்த ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ, நீங்கள் யார், நீங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. தியானத்தில் என்ன நடக்குது, உங்களோட ஆன்மாவோட இணைந்து இருக்கிறீங்க. இப்போ மைண்ட் எம்டி ஆகுதுன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, உங்களுக்குள்ளே ஆன்மா இருக்குது. ஸோ ஆன்மாவோட நீங்கள் இருக்க ட்ரை லைக் ரொம்ப நேரமாக நீங்கள் இருப்பீங்க அந்த ஒரு டீப் மெடிடேஷனில். ஸோ இப்போ இங்கே ஆன்மா கூட இணைந்து இருக்கிறப்போ நீங்கள் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட பொட்டென்ஷியல்ன்றது அதிகமாகும். இங்கே ஃபியர்ன்றது பிரேக் ஆகிடுச்சு, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ், கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் உங்களோட ட்ரூ செல்ஃபோடு நீங்கள் இருந்தீங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ்ன்றது இங்கே வருது. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ஃபியரை பிரேக் பண்ணி தியானத்தினால இந்த ஒரு ஆன்மீக ஒரு நாலேஜால் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை இன்னும் நல்லபடியாக, கான்ஃபிடென்ட்டாக, கிளியராக நீங்கள் இருக்கலாம். ஸோ அதுதான்
நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு உணர்ச்சிகள் இருக்குது. அந்த உணர்ச்சியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே, இப்போ உணர்ச்சிகள் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ரேண்டமாக சிலது வந்து நாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவோம், அதாவது அதுக்கேற்றபடி ஒரு சுச்சுவேஷன் நம்மளோட வாழ்க்கையில் க்ரியேட் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவோம் சரியாக. பட் சிலது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகாது நம்மளோட வாழ்க்கையில். ஸோ அந்த விஷயங்கள் யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணும், பட் யாருக்கு சொல்லணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டான நிலையில் இருக்கிறப்போ என்ன என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு புக் எடுத்து அந்த விஷயத்தை எழுதுங்க. அந்த விஷயம் எழுதுறப்போ உங்களுக்கு புரியும் அது என்ன, எதுக்கு வந்திருக்கு. நீங்கள் இந்த ஒரு ஃபீலிங்கை நீங்கள் தவிர்க்கணும்னா நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் செய்யணும் என்றது வந்து நீங்கள் எழுதுறப்போ உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு அந்த ஆன்சர் என்றது கிடைக்கும். ஸோ நீங்கள் எழுதுறப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்களோட இன்ட்யூஷன் வந்து ஆக்டிவில் வந்துடும். ஸோ நம்ம வந்து நிறைய நிறைய வாட்டி அப்சர்வ் பண்ணியிருக்கலாம், நம்ம வந்து எழுதுறப்போ நம்மளுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள், இது வந்து நிறைய லைக் எக்ஸாம்ஸ் எழுதுறப்போ நம்மளுக்கு வந்து லைக் ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்ம இதை படிச்சிருக்கவே மாட்டோம் பட் ஸ்டில் நம்ம எழுதுவோம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இன்ட்யூஷன்லேருந்து வர்றது தான். பட் சில டைம் அந்த மாதிரி ஓனாக எழுதுனதும் நம்மளுக்கு வந்து மார்க் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு டெக்னிக் தான் வந்து புக்கில் எழுதுகிற டெக்னிக். ஸோ உங்களோட உணர்ச்சிகளை நீங்கள் இன்னும் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும்னா புக்கில் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. நம்ம எல்லாருமே வந்து ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்து மேலே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சுருப்போம், அந்த நம்பிக்கைகளை நம்ம வந்து எப்படி கைவிடுறது? ஓகே, நம்பிக்கைகளை கைவிடுறது அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன நம்பிக்கைகள் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு எண்ணத்துலேயும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன மாதிரி லைக் என்ன மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வருதுன்னு ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து அதை வந்து அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு தியானத்தில் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி எழுதுங்க உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தில் நீங்கள் லேக்காக இருக்கீங்க. அந்த ஒரு ஒரு சென்டென்ஸோடையே நீங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே வரும். அதாவது நான் இந்த விஷயத்தில் நான் லேக்காக இருக்கேன், எனக்கு வந்து தமிழ் தெரியாது, எனக்கு அது தெரியாது, இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைனாக எழுதிட்டே வருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேவையில்லாத நம்பிக்கைகள், அந்த ஒரு பேஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் எழுதுகிறப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கே புரியும் அது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் இப்போது அதை நீங்கள் அதோட மாற்றம் என்றது ஏற்படணும்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேப்பர் எக்ஸாம்பிள், பேப்பர் அண்ட் பென் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். அண்ட் தெரிகிறப்போ அதுக்கேற்றபடி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு பெரிய விஷயம்லாம் கூட பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள், டெய்லி புக்ஸ் படிங்க, டெய்லி நிறைய மாஸ்டர்ஸோட சத்சங்கத்தை கேளுங்க. உங்களுக்கு பிஎம்சி தமிழில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அண்ட் பத்ரிஜியோட வீடியோஸ் பாருங்கள். இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை இன்னும் நல்லபடியாக எப்படி வாழலாம் அந்த ஒரு சாஸ்திரத்தை நீங்கள் வந்து கடைப்பிடிப்பீங்க உங்களோட வாழ்க்கையில். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவையில்லாத நம்பிக்கைகளை நேச்சுரலாக நீங்கள் பிரேக் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இது மூணு தாளையும் வரும். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையில்லாத அந்த நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து புக்கில் எழுதி அதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ சொன்னீங்க எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எண்ணங்கள் வந்து எப்படி உருவாகுது? எண்ணங்கள் உருவாகுது இப்போது நம்மளோட எண்ணங்கள் என்றது நாம் எப்படி பார்க்குறோன்னா நம்மளோட மனக்கண், நம்மளோட மைண்ட் ஐஸோடு நாம் பார்க்குறோம். அண்ட் இந்த ஒரு எண்ணங்கள் என்றது யூஸ்வலாக எங்கே இருக்குதுன்னா நம்மளோட ஆறால் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட நம்பிக்கைகள், நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்மளோட ஆறால் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட தாட் பாடி என்றதும் நம்மளோட ஆறால் தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஆறால் அந்த தாட் பாடி என்றது இருக்கும். ஸோ இப்போது ஒரு எண்ணம் என்றது எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா,
நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த விஷயம் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ அப்படியே அதுக்கு ரிலேஷனான இன்னும் நிறைய தாட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லைக் கனெக்ஷனோட இந்த தாட்டோட இந்த கனெக்ஷன், இந்த தாட்டோட இந்த கனெக்ஷன். ஸோ யூஸ்வலி அது வந்து நம்மளோட மைண்டோட நேச்சர், நம்மளோட மனத்தோட அது ஒரு நேச்சர் அது. ஸோ அப்படி நம்மளுக்கு எண்ணங்கள் உருவாகுது. இது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக அறிவியல் உண்மைகளை பற்றி மெடிடேஷன் வந்து எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி. உங்கள் தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நம்ம சந்தேகங்களை சேத்தனா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்கள் சந்தேகங்களையும் என்னோட சந்தேகங்களும் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காவிய மணிவண்ணன். தேங்க்யூ. Yeah.